வெல்கம் டு ஹனாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி. இது சட்னி துவையல் எப்படின்னாலும் சொல்லலாம். பீர்க்கங்காய் சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி வந்து ட்ரை பண்ணலாம். தேங்காய் சட்னிக்கு பதில் இது ரொம்பவே நல்லது. இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதில் நிறைய சத்துகள் இருக்குது. இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதி பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்ததுனால. இப்போ இதோட இந்த ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பீர்க்கங்காய் நல்ல முனியில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபுல் ஸ்கின்னே எடுத்துடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தோலில் மட்டுமே சட்னி பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லது. நம்ம வந்து இப்போ நீங்கள் ஃபுல் பீர்க்கங்காய் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷார்ப்பாக இருக்கிறத மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த சென்டராக இருக்க தோலெலாம் யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே குழம்பு வைக்கும்போதுமே அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஷார்ப்பாக இருக்கிறத மட்டுமே எடுங்க. நம்ம வந்து இந்த தோலோட சாப்பிடும் போது அதோட முழு சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் அதை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள், அந்த ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி எடுத்தாச்சு, நடுவில் தோலெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்படி இது இப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா அதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் வந்து எப்போவுமே நல்லா பிஞ்சாக இருக்கதா பார்த்து வாங்குங்க. ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா உள்ள நார் மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சட்னிக்கு நல்லாவே இருக்காது, குழம்புக்குமே நல்லா இருக்காது. இந்த மாதிரி உள்ளே இருக்கிறது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும். நம்ம அமுக்குறதுமே உடையுது, இந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் பீர்க்கங்காய், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு அர்த்தம். பீர்க்கங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரண்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட ஃபேமிலி தான். அந்த பெரண்டை துவையில் கூட நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பீர்க்கங்காயும் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது, அதே நேரம் தண்ணி சத்து இருக்கு. இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு, நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஹாஃப் பீர்க்கங்காய்க்கு, பாதி பீர்க்கங்காய்க்கு தான். இப்போ இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இது வந்து காரத்துக்கு. பீர்க்கங்காய் சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்னும் காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன். ஏன்னு சொன்னால் பீர்க்கங்காய் சட்னி வந்து ரொம்ப காரம் கம்மியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காரம் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்க 3 காஞ்சவத்தல் பாதி பீர்க்கங்காய்க்கு சரியான காரமாக இருக்கும். இது கூட 3 பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன், தோலோடு தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்மலே வச்சுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், சின்ன சைஸ் வெங்காயம். ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன், அதை அப்படி மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 தக்காளி, அதாவது ஒரு சின்ன தக்காளியில் 1/2 மட்டும் சேர்த்துருக்கேன் நான். சின்ன தக்காளியில் அதுலேயும் பாதி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நிறையா சேர்த்தா நல்லா இருக்காது, இந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும். இப்போ நான் பாதி பீர்க்கங்காய்க்கு ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பீர்க்கங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்தளவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போவே இப்போ சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இந்த பீர்க்கங்காயில் தண்ணி சத்து இருக்கும். ஸோ அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணியெலாம் நம்ம சேர்க்கவே வேண்டாம், அதுவே இப்படியே வெந்துடும். இப்போ நான் அதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு அதை எடுத்து சேர்த்துருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து சேர்த்திங்கன்னா நம்ம நல்லா சீக்கிரமாக அரையும் போது எல்லாத்தோட சேர்ந்து நல்லா அரைஞ்சிடும். அதுக்காக தான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 15 நிமிஷம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இந்த பீர்க்கங்காய்க்கு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்தளவு நல்லா வதங்கிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வதக்கியிருக்கேன். அந்த மாதிரி வதக்குனா போதும், இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. சூப்பராக நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் ரொம்ப நிறைய சத்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி நார் சத்து, தண்ணி சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கவங்க இது வாரத்தில் 1 தடவையாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் எடுத்தாலும் தப்பு இல்லை. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹனாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.